ஹாய் மக்களே, இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா குருந்தங்கோடு பக்கத்தில் இருக்கிற உன்னங்குளத்தில் தான் இருக்கிறேன். ஸோ இங்கே நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னா, இந்த உன்னங்குளத்தில் வந்து ஒரு 3BHK வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. ஸோ என் பின்னாடி இருக்கிறது தான் அந்த வீடு, 3BHK வீடு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட், 3.25 செண்டில் வந்து இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இதே உன்னங்குளத்தில் வந்து ஒரு 2BHK வீடு போட்டிருந்தோம். ஸோ அது வந்து இவங்களோட தான், அது பக்கத்திலே தான் வந்து இந்த 3BHK வீடு இப்போ போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது வீடு கட்டியிருக்காங்கிறதுலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ், பெரிய கேட் போட்டிருக்கிறாங்க ப்ளூ கலரில். ஸோ இப்போ நம்ம அதை திறந்துட்டு உள்ளே போவோம். கேட் நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக போட்டிருக்கிறாங்க, ஹெவியாக இருக்குது. ஸோ உள்ளே வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காரிடார் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இங்கே ஒரு கார் ஆக்சுவலாக நம்ம கண்டிப்பாக ஒரு கார் விடலாம். அதே மாதிரி லெஃப்ட்டில் போனால் அந்த காம்பவுண்ட் சைடில் போகலாம், பின்னாடி போகிறதுக்கு இந்த ரெண்டு சைடுமே வந்து வழி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ், இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் வந்து நல்லா அழகாக நீட்டாக டிசைன் பண்ணி போட்டுருக்கிறாங்க, பார்க்க கொஞ்சம் நல்லா லேட்டஸ்ட் ஸ்டைலில் இருக்குது. ஸோ 3 படி வச்சு மேலே ஏறி போகிற மாதிரி தான் டோர் வச்சுருக்காங்க. டோரோட ஹேண்டில் பார் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிசைன் டோர்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. வுட்டில் டோரை திறந்துட்டு உள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 3BHK வீடு. ஸோ உள்ளே வந்தோடனே ஆஸ் யூஷுவல் ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த ஹால், நல்ல பெரிய ஹாலாக இருக்குது, எல் ஷேப்பில் எப்படி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து சோஃபா டிவிலாம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் டைனிங் டேபிள், சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் போடலாம், ஏன்னா கை கழுவுறதுக்கு இடம் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து கிச்சனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, இப்படி போனோன்னா கிச்சனுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக கட்டியிருக்கிறாங்க, செம பெருசாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கிச்சனோட மேடை, நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணுறீங்கன்னா கீழே வந்து இந்த மாடலர் டைப்பில் ட்ரா இதெல்லாம் வச்சு பண்ணலாம். மேலே வந்து அந்த சும்மா பொருள் வைக்கிற மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே நல்ல மேடை வந்து நல்லா பெருசாக எல் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. இப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது, இது எதுக்குன்னா பேக் என்ட்ரன்ஸ், இந்த வீட்டோட பேக் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீட்டுக்கு மொத்தம் வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம வந்தது, இது வந்து பேக் என்ட்ரன்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் அங்கே சொன்னேன்ல, லெஃப்ட் ரைட்னு வந்து வந்துக்கலான்னு. ஸோ லெஃப்ட் ரைட் எப்படி வந்தாலும் நம்ம பேக்கில் இந்த சைடு வந்துக்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா அழகாக நிறைய தென்னை மரம்லாம் வச்சு, நிறைய ஓப்பன் காற்று, நல்ல காற்று வருதுங்க எங்கே நின்னாலும். ஏன்னா சுற்றி வந்து செடிங்கெல்லாம் தான் வச்சுருக்குறாங்க, அதனால் காற்று நல்லா வருது. ஸோ இப்போ அப்படியே வாங்க உள்ளே போகலாம். இங்கேயும் 3 படி வச்சு அப்படியே இது பண்ணுறாங்க. ஸோ கிச்சன், ஸோ இந்த வீட்டில் வந்து மொத்தம் கீழே வந்து 2 பெட்ரூம் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் காட்டுறேன், இது ஒரு மீடியம் சைஸில் உள்ள பெட்ரூம். இது பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வார்ட்ரோப், நீங்கள் நாளைக்கு இன்டீரியர் தான் பண்ணுறீங்க, டோர்லாம் வச்சு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரேக் வச்சுருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் பண்ணி டோர் செக்கணும் வச்சுக்கலாம். ப்ளஸ் 3 டோர் வச்ச ஒரு விண்டோ இருக்குங்க, ப்ளக் பாயிண்ட்ஸ், ஏசி கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வச்சுருக்காங்க. ஸோ டோர் சின்ன டாய்லெட் தான், ஒருத்தர் பாத்ரூம் போகிற மாதிரி நின்று குளிக்கிற மாதிரி ஷவரும் வச்சுருக்கிறாங்க. க்ளோஸ் அப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஷவரும் டாய்லெட்டும் இருக்குது. ஒரு சின்ன படிக்கிற பசங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ரூம் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கீழே வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க. ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், கீழே நல்ல பெரிய சைஸில் இருக்குது. இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு, நல்ல ஒய்டாக இருக்குது. இங்கேயும் வந்து அதே மாதிரி ஷெல்ஃப்லாம் வச்சுருக்கிறாங்க. மீன்ஸ் நீங்கள் நாளைக்கு டோர்லாம் வச்சு வார்ட்ரோப் மாதிரி வைக்கணும்னா கபோர்ட்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு. இங்கேயும் வந்து டாய்லெட் அட்டாச் தான், மாஸ்டர் பெட்ரூம் ஆப்வியஸாக கண்டிப்பாக அட்டாச் டாய்லெட் இருக்கும். ஸோ இது காட்டுறேன், இது வந்து கொஞ்சம் பெருசாக நீட்டாக இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஷவர் இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, கை கழுவுறதுக்கு வந்து வாஷ் பேஷன்லாம் வச்சுருக்குறாங்க. இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரூம் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு 3BHK வீடு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது, கிச்சன் ஹால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் ஆக்சுவலாக வந்து மேலே இருக்குது, ஆனால் அதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே கிடையாது. இது வந்து டியூப்ளெக்ஸ் கிடையாது, பட் இன்னொரு பெட்ரூம் வந்து மேலே சைடில் தனி படிக்கட்டு வச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். ஸோ அது எப்படி போகணும்னா வெளியில் எப்படி வந்துடணும். ஸோ வெளியில் வந்து நம்ம இந்த சைடு இப்படி வந்து போனீங்கன்னா இங்கே தான் மாடிப்படி போகுது. ஸோ இன்னும் வந்து 85% ஒர்க் முடிச்சிட்டாங்க, இன்னொரு 15% ஒர்க் இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங்கு அப்புறம் சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ கீழே படிக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீழே வந்து படிக்கு டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ மேலே வந்தோன்னா ஃபுல்லாக வந்து பெரிய ஒய்டான ஒரு டெரஸ் மொட்டை மாடி இருக்குது, சுற்றி 4 பக்கமும் நல்லா காற்று வருது. ஏன்னா ஃபுல்லுமே வந்து தென்னை மரம் நிறையா வச்சுருக்காங்க, நிறைய செடி அந்த மாதிரி தான் இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸு. இங்கே வந்து ஒரு பெட்ரூம் தனியாக வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த பெட்ரூம், பெட்ரூம் மட்டும் தனியாக மேலே கட்டியிருக்காங்க. இங்கே வந்து அட்டாச் டாய்லெட் இருக்குது, இது ஆஸ் யூஷுவல் அவங்க ஏற்கனவே கட்டியிருக்க மாதிரி வார்ட்ரோப்ஸ்க்கான அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச் டாய்லெட்,
இதுவுமே நல்ல பெருசாக இருக்குது. டாய்லெட்டு நல்லா இதெல்லாம் டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கேயுமே வந்து ஷவரு, அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, வாஷ் பேஷன்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த 3BHK வீடு. கீழே ரெண்டு பெட்ரூம், கிச்சன் ஹால், அப்புறம் மேலே வந்து தனியாக ஸ்டேர் கேஸ் வச்சு ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3BHK இருக்குது. 1200 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 3.25 செண்டில் வந்து கட்டியிருக்காங்க அந்த வீட்டை. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி சிங்கிள் ஃபேஸ் EB வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து போர் வாட்டர் இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்குது சம்ப்பு. அண்ட் நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்ஸு, கோயில், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது. ரொம்ப ஆக்சசபிளாக தான் இருக்குது. ஒரு மெயினான ஏரியாவில் தான் இருக்குது. மெயினாக என்னென்னா, இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்க வீடு இருக்குது, சுற்றி காற்று நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கு இந்த வெயில் டைம்லேயுமே வந்து. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47 லேக்ஸ். மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் இதை பற்றி வேறு ஏதாவது ஃபர்தராக தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.